எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல். நாம் இந்த வீடியோவில் ஜூலை 20ஆம் தேதி கணக்கு 2 ஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கணக்கு 2 ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி கரண்ட் ஃபயர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகுன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கு கணக்கு 2 ஃபயர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, வளர்ந்த பாரதம். ஸோ நம்ம நாட்டுடைய சுதந்திர தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நம்ம இந்தியா எப்போ சுதந்திரம் அடைந்தது அப்படின்னா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. ஸோ அதன்படி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினமானது அனுசரிக்கப்பட இருக்கு, கொண்டாடப்பட இருக்கு. ஸோ இந்த 78வது சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம். ஸோ ஏன் வளர்ந்த பாரதம் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த வருஷத்துக்கான சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து 2047ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளானது நிறைவடையுது. ஸோ அந்த 100 ஆண்டு நிறைவை ஒட்டி நம்ம இந்தியா வந்து 2047ஆம் ஆண்டில் வந்து வளர்ந்த பாரதமாக வரும், அதாவது இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதையொட்டி தான் இந்த வருஷம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய 78வது சுதந்திர தினத்துக்கு வந்து வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது விக்ஷித் பாரத். ஸோ இது இதோட மீனிங் வந்து வளர்ந்த பாரதம். நெக்ஸ்ட் 2வது கேள்வி, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வினய் மோகன் குவாத்ரா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வினய் மோகன் குவாத்ரா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வினய் மோகன் குவாத்ரா வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருந்தார். ஸோ அவருடைய பதவிக்காலம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மேலும் இப்போ இந்திய வெளியுறவுத்துறை செயலராக யார் இருக்காங்க அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி. விக்ரம் மிஸ்ரி தான் வந்து இப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வினய் மோகன் குவாத்ரா அவர்கள் பற்றி பார்த்தோம்னா, இவர் 1988ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக இணைஞ்சிருக்காரு. ஸோ இவருக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக இருந்தவர் யாருன்னா தரண்ஜித் சாந்து. இவருடைய பதவிக்காலம் நிறைவு பெற்றதுனால வினய் மோகன் குவாத்ரா வந்து அந்த பொறுப்பை ஏற்கிறாரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக தென்கொரிய இசைக்குழுவான 17 அப்படிங்கிற கேபாப் குரூப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து UNHCRஉடைய உலகளாவிய நல்லெண்ண தூதராக தியோ ஜேம்ஸ், பிரிட்டிஷ் நடிகரான தியோ ஜேம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 3வது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான மனோஜ் சோனி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யூபிஎஸ்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனான யூபிஎஸ்சியுடைய தலைவராக தான் மனோஜ் சோனி வந்து கடந்த வருஷம் நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ அவருடைய பதவிக்காலம் நிறைவு பெறதுக்கு முன்னாடியே இப்போ அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த யூபிஎஸ்சியுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னா மனோஜ் சோனி. ஸோ இவர் வந்து கடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு தான் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இவருடைய பதவிக்காலம் நிறைவு பெறதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆன்மீக பணிகள் செய்வதற்காக அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, ஆளுநர்களுக்கு எந்த ஒரு குற்ற வழக்குகள் விசாரணையிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 361. ஸோ அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு 361 படி பார்த்தீங்கன்னா ஆளுநர்களுக்கு வந்து குற்றவியல் விசாரணையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படுது. ஸோ இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் 361 பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநராக இருப்பவர் யாருன்னா ஆனந்த போஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த போஸ் அவர்களுக்கும் மேற்கு வங்க மாநில அரசுக்கும், அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருது, மம்தா பானர்ஜி வந்து முதலமைச்சராக இருக்காங்க. ஸோ மேற்கு வங்க மாநில அரசுக்கும் அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆனந்த போஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிரச்சனை நடந்துட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது ஆளுநர் மாளிகையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண் மீது, பெண் பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து பாலியல், இவர் வந்து பாலியல் தொல்லை தருவதாக சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலுமே வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக 361 இருக்குது.
ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் வந்து இந்த மாதிரியான குற்றவியல் விசாரணைகள்லேருந்து மற்றும் அதை நடவடிக்கைகள்லேருந்து அவங்க பாதுகாப்பதற்கான ஒரு சட்டப்பிரிவு தான் 361. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது. அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள வந்து விசாரணை செய்ய முடியும். அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்க மீது பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையுமே வந்து மேற்கொள்ள முடியாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தொடர்பாக மத்திய அரசு வந்து இந்த ஆர்டிகல் 361 வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. ஸோ ஆர்டிகல் 361 உட்பிரிவு 2 படி பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து குற்றவியல் விசாரணையிலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுது. 5வது கேள்வி, அயன்டோம் என்பது எந்த நாட்டின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரேல். ஸோ அயன்டோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகிலேயே வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏவுகணை சாதனம், ஏவுகணை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த அக்டோபர் 7 பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸுக்கும் இடையே வந்து போர் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியின் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே வந்து அக்டோபர் 7 போர் நடைபெற்று வருது. ஸோ இந்த போரில் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளை சேர்ந்த பிரிவுகள் வந்து அதாவது எதிராக இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த அயன்டோம் பற்றி பார்க்கலாம். அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு தான் ஹமாஸ் அமைப்பு. இது வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியை சேர்ந்த அமைப்பு தான் இந்த ஹமாஸ். ஸோ இந்த ஹமாஸ் பார்த்திங்கன்னா காசாலேருந்து இஸ்ரேலுக்கு வந்து லாஸ்ட்டாக அக்டோபர் 7 பார்த்திங்கன்னா 5000 ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது. ஸோ அந்த 5000 ஏவுகணை தாக்குதலில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை இஸ்ரேல் நாட்டில் ஒரு 1200 பேர்த்த வந்து இறந்துட்டாங்க, உயிரிழந்துட்டாங்க. மேலும் 100 பேரை வந்து பிணை கைதிகளாக இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து அழைத்து சென்றாங்க. ஸோ 5000 ஏவுகணைகள், ஒரு ஏவுகணை தாக்குறதே வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. 5000 ஏவுகணைகளை செலுத்தியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு தான் சேதம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல். இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அயன்டோம் அப்படிங்கிற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலில் பயன்படுத்தப்படுறதான் இந்த மாதிரியான குறைந்த அளவிலான சேதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அயன்டோம் அப்படிங்கிறது வந்து உலகின் தலை சிறந்த வான் பாதுகாப்பு தளவாடம். ஸோ இந்த அயன்டோம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது தாக்க வரக்கூடிய ஏவுகணைகளை வந்து கண்டறிஞ்சு ரேடார் மூலமாக கண்டறிஞ்சு தகவல் அனுப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா அப்படி தாக்க வரக்கூடிய ஏவுகணையை வந்து இடையமறித்து தாக்கக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த அயன்டோம். ஸோ இந்த அயன்டோம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை வந்து இடையமறிக்கிறதுல 96% வெற்றி பெறக்கூடியது. ஸோ இந்த அயன்டோம் அப்படிங்கிற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு வந்து ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அமெரிக்காவுடைய உதவியின் மூலமாக உருவாக்கியிருக்கு. இது 2011 இஸ்ரேலில் வந்து செயல்பாட்டில் இருக்குது இந்த அயன்டோம் அமைப்பு. ஸோ இந்த அயன்டோம் அமைப்புனால தான் அந்த தாக்குதலில் அதிக அளவு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது காசா பகுதியோட ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்து போர் நடைபெற்று வருது இல்லையா. இதில் ஹமாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்கள், இந்த ஹிஸ்புல்லாக்கள் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க, ஈரானுடைய சப்போர்ட் அதாவது ஆதரவு பெற்றவங்க தான் ஹிஸ்புல்லாக்கள். இவங்க வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துட்டு வருது. ஸோ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் லெபனான் நாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள், இவங்களும் ஈரான் சப்போர்ட்டில் தான் இயங்கக்கூடியது ஹூதி கிளர்ச்சியாளர்கள். ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேலுடைய சரக்கு கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக பயணிக்கும் போது அதன் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போது இஸ்ரேலுடைய டெல் அவிவ், இஸ்ரேலுடைய முக்கிய நகரமான டெல் அவிவில் பார்த்தீங்கன்னா ஆளில்லா விமானம் அதாவது ட்ரோன் மூலமாக முதன்முறையாக தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ அயன்டோம் இருக்கும்போது எப்படி இந்த தாக்குதல் நடந்தது, ஸோ அயன்டோம் வந்து அப்போ பாதுகாப்பு குறைவாக இருக்கா, அது அந்தளவுக்கு பாதுகாப்பானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இந்த ஹமாஸ், இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் தொலைவுலேருந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ பக்கத்துலேயே லெபனான் இருக்குது. அப்போ லெபனான் வந்து ஈஸியாக இஸ்ரேல் தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இப்போது கருதப்படுது. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. கடந்த 2022 தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது.
ஸோ இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, தமிழகத்தில் கூடிய அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக. ஸோ கழிவறைகளை மேம்படுத்துறது, ஆய்வகங்கள் அமைக்கிறது, நவீன ஆய்வகங்கள் அமைக்கிறது, ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கிறது, பள்ளி கட்டிடங்களை வந்து இன்னும் நவீனப்படுத்துறதுக்காக தான் இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் தமிழகத்தில் கடந்த 2022 ஆண்டு மார்ச் 18 தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த திட்டம் பற்றி பார்க்குறோம்னா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வந்து 114.29 கோடி மதிப்பீட்டில் 26 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு வந்து புதிய கட்டிடங்கள் மற்றும் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழ் தான் குழந்தை நேய வகுப்பறை கட்டும் திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ 68.66 கோடி செலவில் 25 மாவட்டங்களில் 441 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தான் இந்த குழந்தை நேய வகுப்பறை கட்டும் திட்டமானது செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்யா நாதல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா சத்யா நாதல்லா வந்து நம்ம இந்தியாவில் பிறந்தவர் தான். ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவாக இருக்கார். ஸோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தொடங்கியவங்க யார் அப்படின்னா, பில்கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகியோர் இணைந்து தான் 1975 ஏப்ரல் 4 இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய சிஇஓவாக இப்போது சத்யா நாதல்லா இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய விண்டோஸ் வந்து இப்போது முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, இப்போது நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஹேக் ஆகாமல் வைரஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி வைரஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த விண்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இணைய பாதுகாப்பு சேவை வந்து இந்த விண்டோஸ்க்கு வழங்கிட்டு வருது. ஸோ விண்டோஸ் மென்பொருளில் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சென்சார் தளத்தில் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து அப்டேட் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால தான் இந்த விண்டோஸ்லாம் வந்து முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது முடங்கினதுனால பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து விமான போக்குவரத்து, வங்கி, தொலைத்தொடர்பு, ஊடக நிறுவனங்கள் வந்து எல்லாமே வந்து செயல்பட முடியாத அளவுக்கு முடங்கிருச்சு. ஏன்னா எல்லாமே வந்து விண்டோஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்லலாம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து முடங்கியதுனால இந்த உலக அளவில் விமான போக்குவரத்து, வங்கி சேவை இதெல்லாமே வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, முதல்வரின் முகவரி துறை சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அமுதா. ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி துறையுடைய சிறப்பு அதிகாரியாக அமுதா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அமுதா என்பவங்க பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மைச் செயலராக இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலாக இந்த முதல்வரின் முகவரி அதாவது முகவரி துறையுடைய சிறப்பு அதிகாரியாக இந்த அமுதா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரியாக இருந்தவங்க யார் அப்படின்னா, டி மோகன் என்பவங்க தான் முதல்வரின் முகவரி துறை சிறப்பு துறையாக இதுக்கு முன்னாடி சிறப்பு அதிகாரியாக இருந்தாங்க. இப்போ இவர் வந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஆணையராக நியமிக்கப்பட்டதுனால அமுதா அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், ஸோ இப்போ தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்புடைய தலைவராக மு ராஜாராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. NHRC உடைய பொதுச் செயலாளராக பாரத்லால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 9வது கேள்வி, 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தான் நாட்டின் மக்கள் தொகை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 24 கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் நாட்டில் 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய மக்கள் தொகையானது 24 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுடைய அதாவது மக்கள் தொகையானது சுமார் 24 கோடியாக இருக்குது. இதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 23.16 கோடி பேர் வந்து முஸ்லீம்கள் அந்த பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில். அதாவது மொத்த மக்கள் தொகையில் 96.35% பேர் வந்து அங்கே முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 38 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 1.61% பேர் மட்டும்தான் இந்துக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.73% இருந்துச்சு இந்துக்களுடைய எண்ணிக்கையானது. இப்போ அது 1.61% குறைஞ்சிருக்கு. பாகிஸ்தான் மக்கள் தொகையில் இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சர்வதேச சதுரங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜூலை 20. ஸோ ஆண்டுதோறும் ஜூலை 20ஆம் தேதி தான் சர்வதேச சதுரங்க தினமானது அனுசரிக்கப்படுகிறது.
ஸோ கவனிங்க, ஃபிடே ஃபிடே அப்படிங்கிறது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு. இந்த சர்வதேச செஸ் கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட தினமான July 20 தான் சர்வதேச சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் வந்து 1966 அனுசரிக்கப்பட்டு வருது. அடுத்த ரீசன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 82 கிராண்ட் மாஸ்டராக உபாலா பிரணீத் வந்து உருவெடுத்திருக்காங்க. அடுத்து 83 கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஆதித்யா சமந்த். 84 கிராண்ட் மாஸ்டர் வந்து வைஷாலி, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 85 கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா பி ஷா மிகில், இவங்களுமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபிடே அதாவது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு பற்றி பார்த்தோம்னா இது 1924 July 20 தொடங்கப்பட்டிருக்கு. இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டுடைய லாசேன் நகரத்தில் இருக்கு. இதோடைய பிரசிடென்ட் தலைவர் யார் அப்படின்னா ஆர்கடி டோர்கோவிச் என்பவங்க தான் இந்த சர்வதேச செஸ் கூட்டமைப்புடைய தலைவராக இருக்காரு. வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இப்போ கட்சிகள் மாநில கட்சிகளில் வந்து 2022-23 நிதியாண்டில் அதிகமான வருவாய் பெற்ற கட்சிகளுடைய பட்டியலை வந்து இப்போ பாரத ராஷ்டிர சமிதி சாரி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கமானது இப்போ வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வெளியிட்டுள்ள இந்த ஆய்வறிக்கைப்படி எந்த கட்சி வந்து அதிகமான வருவாயை பெற்றிருக்கு இந்த 2022-23 நிதியாண்டில் எந்த மாநில கட்சி அதிகமான வருவாயை பெற்றிருக்கு அப்படின்னா பாரத ராஷ்டிர சமிதி கட்சி தான் அதிகமான வருவாயை பெற்று முதலிடத்தில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் 737.67 crore வருவாயை வந்து இந்த கட்சி பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாட்டில் மொத்தமாக 57 மாநில கட்சிகள் இருக்குது. அதில் 39 கட்சிகளோட நிதிநிலைமை குறைத்து தான் இந்த ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வந்து ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஸோ அதில் 2022-23 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் கட்சி அதாவது பாரத ராஷ்டிர சமிதி கட்சியானது முதலிடத்தில் இருக்குது. 737.67 crore வருவாயோட முதலிடத்தில் இருக்கு. அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 2வது இடத்துல இருக்குது. நம்ம திமுக தமிழ்நாடுடைய மாநில கட்சியான திமுக வந்து 3வது இடத்துல இருக்கு. பிஜேபி வந்து 4வது இடத்துல இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து 5வது இடத்துல இருக்கு. தெலுங்கு தேசம் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கு. 7வது இடத்துல சமாஜ்வாதி கட்சி இருக்கு. அதிமுக வந்து 8வது இடத்துல இருக்கு. ஐக்கிய ஜனதா தளம் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் வந்து 10வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலத்தில் வந்து முஸ்லிம்களுடைய மக்கள் தொகையானது இப்போ அதிகரிச்சுட்டு வருது. அதாவது 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 30% முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால இந்த நிலை வந்து இதே மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா 2041 வந்து அசாம் மாநிலம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை கொண்ட மாநிலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரான ஹிமந்த விஸ்வா சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வங்கதேசத்தில் வந்து ஒரு போராட்டமானது நடைபெற்று வருது. அதாவது வங்கதேச நாட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இப்போ போராட்டம் நடைபெற்று வருது. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் கூடிய 245 இந்தியர்கள் வந்து தாயகம் திரும்பியிருக்காங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக தாயகத்துக்கு அவங்க அழைத்து வரப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வர July 25 வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் 6-12 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் டெஸ்ட் 3-3 டெஸ்ட் நடக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 120 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 250. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்சுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குல்லையே அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்துக்கும். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர August 3 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த வருஷம் மே வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் வந்து டெஸ்ட் நடக்கும். ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 250. வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFஓட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 550. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2024 சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர், வளர்ந்த பாரதம். இரண்டாவது கேள்வி, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், வினய் குவாத்ரா. மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான மனோஜ் சோனி தனது பதவியை ராஜினாமா செய்தார்? ஆன்சர், UPSC. நான்காவது கேள்வி,
ஆளுநர்களுக்கான எந்த ஒரு குற்ற வழக்குகள் விசாரணையில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆர்டிகல் 361. ஐந்தாவது கேள்வி, அயன் டோம் என்பது எந்த நாட்டின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு? ஆன்சர் இஸ்ரேல். ஆறாவது கேள்வி, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. ஏழாவது கேள்வி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ யார்? ஆன்சர் சத்யா நாதல்லா. எட்டாவது கேள்வி, முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அமுதா. ஒன்பதாவது கேள்வி, 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தான் நாட்டின் மக்கள் தொகை? ஆன்சர் 24 கோடி. பத்தாவது கேள்வி, சர்வதேச சதுரங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 20. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.